Hi friends, 5th September 2019 காண நடப்பு நிகழ்வுகள் முதலாவது தேசிய நிகழ்வுகள் குற்ற விசாரணை மற்றும் சைபர் தடவியல் தொடர்பான முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான விடை புதுடெல்லி இதன் நோக்கம் சைபர் கிரைம் தொடர்பான சவால்கள் மற்றும் தீர்வுகளை கண்டறிவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க ஒரு தளத்தை உருவாக்கி புலனாய்வாளர்கள் வழக்கறிஞர்கள் தடவியல் வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்களை ஒருங்கிணைப்பதாகும் சிபிஐ இயக்குனர் ரிஷிகுமார் சுக்லா மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் இந்தியாவில் உணவு கழகத்துறைகளில் ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக் பாட்டில்களை எப்போது முதல் தடை செய்வதாக அறிவித்துள்ளார் இதற்கான விடை செப்டம்பர் 15 நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு அமைச்சகம் மற்றும் சர்வதேச தரநிலைகள் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் எங்கு உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி ஆலயம் ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விடை ஜம்மு காஷ்மீர் இந்த அறிவிப்பை ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்திய ஜனாதிபதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைஷ்ணோ தேவி ஆலய வாரியத்திற்கு விருது வழங்கி கௌரவித்தார் சமீபத்தில் கிறிஸ்டல் நிறுவனம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிதியாண்டு 2020 எவ்வளவாக உள்ளது என தெரிவித்துள்ளது இதற்கான விடை 6.3% இதற்கு முன்பு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிஸ்கல் இயர் 2020 6.9% இருக்கும் என தெரிவித்தது ஆனால் தற்போது இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளதால் 6.3% மாறும் என அறிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா உலக நிகழ்வுகள் இந்திய பெருங்கடல் மாநாடு அதாவது இந்தியன் ஓஷன் கான்பரன்ஸ் 2019 நான்காவது பதிப்பு எந்த நாட்டில் நடைபெற்றது இதற்கான விடை மாலத்தீவு இந்த மாநாடு செப்டம்பர் 3-4 தேதிகளில் மாலத்தீவில் உள்ள பாரடைஸ் ஐஸ்லாண்ட் ரிசார்ட் என்ற இடத்தில் நடைபெறுகிறது இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்து கொண்டுள்ளார் இதோட மைய கருத்து செக்யூரிங் தி இந்தியன் ஓஷன் ரீஜியன் ட்ரெடிஷ்னல் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் சேலஞ்சஸ் 2019 உலக பயணம் மற்றும் சுற்றுலா போட்டி திறன் குறியீடு அதாவது வேர்ல்டு டிராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதற்கான விடை 34 உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் முதலிடம் ஸ்பெயின் இரண்டாம் இடம் பிரான்ஸ் மூன்றாம் இடம் ஜெர்மனி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா பொருளாதார நிகழ்வுகள் எந்த நிறுவனம் டிஜி ஸ்மார்ட் என்ற கிரெடிட் கார்டு கடன் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கான விடை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஹெட்குவார்டர்ஸ் லண்டன் யுகே இந்திய வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சகம் வெளியிட்ட இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு 2019 முதல் காலாண்டில் எவ்வளவாக உள்ளது என தெரிவித்துள்ளது இதற்கான விடை 16.33 பில்லியன் டாலர் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு முதல் காலாண்டில் அதாவது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் 28% அதிகரித்து 16.33% உயர்ந்துள்ளது 2018 முதல் காலாண்டில் 12.75 பில்லியன் டாலராக இருந்தது குறிப்பிடத்தக்கது முக்கிய தினங்கள் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச தொண்டு தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி எப்போது அனுசரிக்கிறது இதற்கான விடை செப்டம்பர் 5 இதேபோல் தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 கொண்டாடப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் தென்கொரியாவில் நடைபெற்ற உலக தற்காப்பு கலை முதுநிலை ஜியூ ஜிட்சு 2019 வெண்கல பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனையின் பெயர் என்ன இதற்கான விடை அனுபமா ஸ்வைன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அனுபமா ஸ்வைன் 52 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் இதன் மூலம் இவர் 2022 நடக்க உள்ள ஆசிய விளையாட்டுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து பார்த்த 5 கேள்விகளுக்கான விடைகளை டிஸ்கஸ் பண்ணலாம் முதலாவது கேள்வி சமீபத்தில் பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 5வது ரோந்து கப்பலின் பெயர் என்ன இதற்கான விடை யாட் 45005 இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக பசுமாடுகளுக்கு தங்கும் விடுதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது
இதற்கான விடை ஹரியானா. சிந்த்வாரா கல்லடி திருவிழா 2019 எந்த மாநிலத்தின் பாரம்பரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை மத்திய பிரதேசம். எந்த நாட்டில் எபோலா நோயால் 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இதுவரை 3004 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை காங்கோ. 5வது கேள்வி, உலக சுகாதார நிறுவனம் எத்தனை நாடுகளில் தட்டமை ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன? இதற்கான விடை 4. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகள். 1வது கேள்வி, பொருளாதார நுண்ணறிவு பிரிவு வெளியிட்ட 2019 ஆண்டிற்கான பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? 2வது கேள்வி, ஃபிட்ச் சொல்யூஷன்ஸ் மைக்ரோ ரிசர்ச் வெளியிட்ட தகவலில் எந்த ஆண்டில் இந்திய நிலக்கரி இறக்குமதியில் சீனாவை மிஞ்சும் என தெரிவித்துள்ளது? 3வது கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 4வது கேள்வி, கேரளா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 5வது கேள்வி, எல்லை பாதுகாப்பு படையின் தலைவராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகளுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இதற்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்க வீடியோலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாளைக்கு இதற்கான விடைகள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய நடவடிக்கைகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.